Hi friends, இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் வச்சு நம்ம எப்படி டேஸ்டான ஹெல்த்தியான குச்சி ஐஸ் செய்யலாம் வீட்லேயே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓரியோ பிஸ்கட்டு பால் வச்சு நம்ம இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு நான் 10 ரூபா பாக்கெட் ஓரியோ பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் 3 எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அந்த பிஸ்கட்லேயே இருக்குது. நீங்கள் வேறு பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட்லேயும் செய்யலாம், இருந்தாலும் இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஓரியோவில் செய்யலை இன்னும் நல்லாயிருக்கு. அதனால் இப்போ நான் அந்த 3 பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கவர் நமக்கு வேணும். அதனால் கட் பண்ணி இந்த பிஸ்கட்டை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மேலே மட்டும் கட் பண்ணி இந்த பிஸ்கட்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து பிஸ்கட் எடுத்தாச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், அதில் வந்து இந்த பிஸ்கட்டை 1-2 அப்படி உடச்சி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பிஸ்கட்டையும் இப்படி 4 எல்லா பிஸ்கட்டையுமே இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நான் உடச்சி போட்டுட்டேன். அடுத்து இப்போ நான் வந்து 3 பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன், 10 ரூபா பாக்கெட் 3 எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்து 1.5, அப்போ வந்து பாலை வந்து இந்த பேப்பர்லேயே ஊற்றி 1.5 பேக்கெட் அளவு பால் மட்டும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 பாக்கெட் பால் ஊற்றிக்கிறேன். இந்த பாக்கெட்லேயே அளந்துக்கலாம். 3 பிஸ்கட் பாக்கெட்னால நான் 1.5 ஊற்றிக்கிறேன். நீங்கள் 4 ஊற்றுனா 2 ஊற்றிக்கோங்க. அதாவது பாதி பால் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். அதிகம் ஊற்றுனாலும் டேஸ்ட் மாறிடும். அதுக்காக இப்போ 1.5 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பால் ஊற்றி அரைச்சாச்சு. அதே மாதிரி பால் வந்து நான் காய வச்சு ஆற வச்சுருக்க பால், நான் பாலை வந்து ஏற்கனவே காய வச்சு ஆற வச்சுருக்கேன். அந்த பால் தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த பேப்பரை நான் வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லைனா பேப்பர் கப் இருந்தாலும் அதில் வச்சுக்கலாம். நம்ம இல்லைன்னா டம்ளரில் ஊற்றினாலும் இதாகும். அதே மாதிரி எல்லாம் ஐஸ்கிரீம் மோல்டு இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேப்பர்லேயே ஊற்றி செஞ்சிடலாம். இப்போ இதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கத ஊற்றிக்கிறேன். 1/4 வரைக்கும், 1/4 அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சதை 1/4 சைஸ் அளவுக்கு ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறமா 2 மணி நேரம் கழித்து இந்த ஸ்டிக்கை குத்திக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கை கரெக்டாக குத்திக்கலாம். நடுவில் 2 மணி நேரம் இருக்கையில் இப்படி குத்தும்போது நம்ம குத்திக்கலாம். அதுக்கு மேலானா குத்துறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஐஸ் குச்சி இருந்தால் குத்திக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்டிக்கு, கோகனட் ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாச்சும், இல்லை ஸ்பூனு இது மாதிரி கூட சுருகி விட்டுக்கலாம். ஸ்பூன் கூட சுருகி விட்டுக்கலாம். நீங்கள் அப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குத்தியாச்சு. இப்போ இதை மறுபடியும் 8 மணி நேரம், 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இங்கே பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த கவரில் ஊற்றணும் அப்படின்னா, நம்ம இந்த பேப்பரை இப்படி பிரித்து ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து ஈஸியாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பர் அப்பா, வாசம் செமையாக இருக்குது. சாக்கோ பார் வாசம் இருக்குது. பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓரியோ குச்சி ஐஸ் இங்கே பாருங்கள், நல்ல க்ரீமியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.